ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டி மேம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்ட்டான ஒரு காசிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா தொழிலதிபர் கூட செம்மையான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இன்னுமே நாற்பத்தஞ்சு வயசு கிட்ட நெருங்க போது இன்னும் கூட தீராத சரக்கு ஸோ போதையில் மிதக்கிறார் இந்த சிரிப்பழகி யார் அந்த சிரிப்பழகி என்ன விஷயம் அப்படின்றது மாதிரி டீட்டெயில விடுக்கல போய் பார்க்கலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ திரையுலகில் இன்னைக்கு வரைக்கும் அதிகரிச்சுட்டு வரக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய நம்ம சேனல்லையே வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ அந்த வகையில் சில நடிகைகள் தானாக போய் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தன்னுடைய சொகுசான வாழ்க்கைக்காக தானே போய் அட்ஜஸ்ட் பண்ணுற நியூஸை நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அதுவும் நடந்துட்டு தான் இருக்குது சில நடிகைகள் போர்ஸ்ஃபுல்லாக நடந்துகிட்டு தான் இருக்குது அது மறுக்கிறதுக்கு இல்லை ஸோ அந்த வகையில் தான் இந்த நடிகை வந்து ஃபர்ஸ்ட்டு கேட்டகிரி தொழிலை கூட அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சு கொண்டு அந்த அழகிய நடிகையை பற்றி கிசுகிசுகள் இப்போயும் வந்து அன்ன வண்ணங்கள் இருக்குது தான் செய்து கல்யாணம் ஆயிடுச்சு வயசும் ஆயிடுச்சு ஆனால் இன்னுமே வந்து என்கிட்ட சரக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிற விதமாக அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இருக்குது ஸோ சிரிப்புக்கு பேர் போன அந்த குடும்ப குத்து வழக்கு நடிகையோட மறுபக்கம் ரொம்ப மோசமான ஒரு பக்கமாக இருக்கும் ஆனால் அது அவருக்கு பிடிச்சமான ஒரு செயல் அவர் செய்கிறாரு அது நம்ம எந்த விஷயத்துலையும் சொல்றதுக்கு இல்லை ஸோ ஆனால் அவர் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு விஷயம் இருக்கு இல்லையா ஸோ அதனால தான் திரையில ரொம்ப ரொம்ப ஹோம்லி கேரக்டர் அப்படின்னா இந்த நடிகை வந்து சூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இந்த நடிகைக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய அவரோட சிரிப்பு ஸோ ஒரு மடி மேலே போய் தயாரிப்பாளர் இயக்குநர்கள் இல்லாமல் அந்த மற்ற ப்ரொடியூசர்ஸ் இவங்க ரெண்டு இந்த சினிமா துறையை தான் தொழிலதிபர்கள் கூட இந்த சிரிப்பழகி நடிகை ஒரு நல்ல ஒரு இணக்கமான சூழலை வந்து ஒரு ஏற்படுத்தி வச்சிருக்காரு ஸோ அதுக்கான காரணம் சினிமாலிருந்து வர அமௌண்ட் வந்து நடித்து அதன் மூலமா பண்ணக்கூடிய திரைமறை வேலைகள்லாம் ஒரு பக்கம் இருந்து பட வாய்ப்புகள் வருது ஸோ இந்த பக்கம் போனால் அவங்க கிட்ட வந்து எக்கச்சக்கமான சொத்துக்களை வந்து வாங்கி வைக்கலாம் ஸோ எப்பவுமே இருக்க முடியாது நாற்பது கிட்ட ஆகிடுச்சுன்னா நம்மளுடைய பட வாய்ப்பு சுத்தமாக இல்லாமல் போயிரும் அந்த மாதிரி நேரத்தில் தொழிலதிபருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வரக்கூடிய பணங்களை வச்சு நம்ம சொத்தை வச்சு அதன் மூலமாக நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்றதான் இந்த நடிகை அப்போவே போட்ட கணக்கு ஸோ அப்படி தான் அவர் இருக்கும்போது ப்ரைம் ஆக்ட்ரஸாக இருக்கும்போது ஒரு விளம்பரத்துக்கு அந்த ஆட் ஷூட்டிங்க்கு வந்து போயிருக்காரு ஸோ போகும்போது அந்த கடையோட உரிமையாளரே வந்து ரொம்ப நாளடைவில் நட்பாக பேசியதுக்கப்புறம் வந்து நட்பு வந்து வில்லங்கமான உறவாக மாறி அவங்க ரெசார்ட்டில் அதிக அதிகமாக மீட் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து நடந்தது அதுக்கப்புறம் அதுக்கு விலை உயர்ந்த புடவைகள் நகைகள் அப்புறம் வந்து ஒரு சில சொத்துக்கள் பணம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயத்தை வந்து தன்னுடைய பனைவிடையின் மூலமாக அந்த தொழிலதிபர் வந்து மயக்கி அவர்களிடம் ஏகப்பட்ட காசை வந்து கறந்துருக்காரு நம்ம சிரிப்பழகி நடிகை ஸோ அவர் கொடுத்த காசெல்லாம் வந்து இப்போ சொத்துக்களாக மாறி இருக்கு அதுக்கப்புறம் வந்து இன்னும் அதிகமான பனிவடைகள் ஸோ அந்த பனிவடைகள் மூலமாக அந்த பிஸ்னஸ் கிட்ட இருந்து கிடைச்ச காண்டாக்ட்ஸ் மூலமாக அடுத்த பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லி அவருடைய வியாபாரத்தை விரிவுபடுத்தியிருக்காரு ஸோ அந்த வகையில் தான் சமீபத்திய பேட்டியில் ஒன்று சொன்னாரு நான் ஒரு வாட்டி யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸை என்னோட யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா அளவுக்கு என்கிட்ட சரக்கு ஏகப்பட்டது இருக்குது அவ்வளோ ட்ரெஸ் இருக்குது ஸோ அதை வந்து நான் பெருமையாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு இவ்வளோ ட்ரெஸ் வாங்குற அளவுக்கு உங்ககிட்ட அப்படி என்னங்க இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு தடவை யூஸ் பண்ண பொருளை என்னொரு வாட்டி யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்கிற அளவுக்கு உங்கள் கிட்ட பணம் குவிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நான் இன் ஒரு ஷோவுக்கு போகக்கூடிய ட்ரெஸ்ஸும் என்ன வாட்டி போட மாட்டேன் இன்னும் இன்னொரு ஷோவுக்கு போடணுன்னு தவிர அதே ஷோவுக்கு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார் ஆனால் நமக்கு உண்மை தெரியும் ஸோ நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலேயும் தொழிலதிபர்கள் கூட இணக்கமான ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்கி வச்சுருக்காரு நம்ம சிரிப்பழகி பழகி நடிகை இந்த சிறிபழகி நடிகை வந்து பிரைம் ஆக்ட்ரஸாக இருக்கும்போது ஏகப்பட்ட காவல் அதிகாரிகள் அப்புறம் வந்து உயர்மட்ட அதிகாரிகளோட வந்து பண்ணக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்லே போட்டிருக்கோம் ஸோ அந்த வகையில் இந்த சிறிப்பழைய நடிகையோடைய இப்போ இருக்கக்கூடிய அந்த சரக்கு தீராமல் அவங்களுடைய வியாபாரம் போயிட்டு இருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் என்ன இருக்கும் நினைக்கிறேன் அப்படின்னு நீங்களே நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராமுக்கு ஜாயின் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் என்கிட்ட வந்து பேசணும்னு நினச்சா அந்த இன்ஸ்டாகிராம் மூலமாக நம்மக்கிட்ட பேசலாம் ஸோ டிஸ்க்ரிப்ஷனில் லிங்க் இருக்கு மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ